கிருஷ்ணன்ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர். அன்பார்ந்த நேயர்களே, இந்த குரோதியவரிடம் சொல்லக்கூடிய வறுமையான வருடம். இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் 12ஆம் தேதி, அதாவது மே 1ஆம் தேதி 2024 ரிஷபத்து பெயர். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார்னு பார்ப்போமா? அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதுவரை ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்துட்டு ராசியே பார்த்து உங்களை நல்ல மேன்மையான நிலையில் வச்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 8வது வீடான உங்களுடைய ரிஷப ராசிக்கே போகிறாரு. 2க்கும் அதிபதி சுக்கர பகவான் தான். 8க்கு போகிறதுனால ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். எப்பொழுதுமே குருவை பொறுத்தளவுக்கு முழு சுபர் அப்படிம்போம். முழு சுபர் அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க, அவர் நின்ற இடத்த வளப்படுத்துவார். இதை தவிர அவர் பார்க்கின்ற பார்வைகள், விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும், அதை தவிர சதசப்தம பார்வையான 7ஆம் பார்வையும் பார்க்குறார். அப்போ அவர் அந்த பார்க்குற இடத்த எல்லாத்தையும் வலுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவர் இந்த குரு பகவான். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறார். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் 8ஆம் வீடை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, மறைவு ஸ்தானம் அப்படிம்போம். மறைஞ்சது அப்படின்னாக்க பயப்படுவோம். நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் அசுப கிரகங்கள் அசுப இடத்துலையும் இருக்கணும் அப்படிம்போம். பிரகஸ்பதி குரு மறைஞ்சாலும் அவர் உங்களுடைய ராசியோடைய இன்னொரு வீடான ரிஷபத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய 8ஆம் வீட்டை நல்லபடியாக வலுப்படுத்துவார். சரி, என்ன விதமான வலுப்படுத்துவார்? வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரகஸ்பதி கொடுப்பார். அதே போல் மறைந்திருந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், மறைஞ்சிருந்து சம்பாதிக்கிறதுனா என்ன அப்படின்னாக்க, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் அப்படின்றதான் தத்துவம். அந்த தத்துவத்துப்படி நீங்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். சரி, அடுத்தது குருவுடைய பார்வை அப்படின்றது விசேஷமான பார்வை 5ஆம் பார்வை. இந்த 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுது. 12ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் அயன சயன போகஸ்தானம்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ அயன சயன போகஸ்தானத்தில் குருவோடைய பார்வை வருது. அதே போல் வெளியூர், வெளிமாநிலம் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானமும் 12ஆம் இடம் அப்படிம்போம். அப்போ 8க்கும் 12க்கும் தொடர்பு வரும் பொழுது தொழில் நிமித்தமாக படித்து முடிச்சுட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சரி, அடுத்தது மாணவர்களை பொறுத்தளவுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு போன்ற காம்படிஷன் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு வெற்றி, எதிர்பாராத வெற்றி, நல்ல வெற்றியும் கொடுப்பார். ஒரு சில குழந்தைகளுக்கு என்ன எண்ணம் தோணும் அப்படின்னாக்க, வெளியூரில், வெளிமாநிலத்தில், வெளிநாட்டில் உள்ள ஃபேமஸான பல்கலைக்கழகத்தில் படிக்கணும்னு தோணும். அப்போ அந்த படிப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பிரகஸ்பதிக்கு உண்டா? பிரகஸ்பதிக்கு உண்டு. சரி, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஆர், பர்மனன்ட் ரெசிடென்ட், கிரீன் கார்டு மற்றும் விசா அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அந்நிய மதம், அந்நிய மொழி சேர்ந்தவங்க கூட உங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு அவர் மூலியமாக திடீர் திடீர்னு நிறையா வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் பெயர்ச்சிக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ பிஸ்னஸ் தொடங்கக்கூடியவங்க வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டு அவங்க மூலியமாக புது புது நிறுவனங்களை வெளிநாட்டில் தொடங்கி அதில் தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அதே போல் நீண்ட நாட்களாக சுற்றுலா செல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம் சுற்றுலா செல்லணும், அதே போல் பத்ரிநாத், கேதார்நாத் போன்ற நீண்ட தூர சுற்றுலா செல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கும் அந்த வாய்ப்பையும் இந்த பிரகஸ்பதி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரா? கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார்.
அதுக்கடுத்தது பிரகஸ்பதி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டில் நின்று அவர் உங்களுடைய ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை, தனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ இந்த காலகட்டங்களில் பார்க்கக்கூடியவங்களுக்கு, துளாராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்து மன உளைச்சல்களில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அப்படி மன உளைச்சல்கள் இருந்த குழந்தைகளுக்கு, அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரகஸ்பதி பகவான் பயிற்சி மூலியமாக கொடுப்பார். அதே போல் கல்யாணமாகி ரொம்ப நாளாக வம்சம் விருத்தி ஆகலை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த குழந்தைகளுக்கு புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். ஏன்னா ரொம்ப நாளாக அசிங்கங்களும் அவமானம் படுவாங்க, கல்யாணம் ஆகிடுச்சு எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு என்ன குழந்தை இருக்குது அப்படின்னு கேட்டு நம்மளை தர்மசங்கடப்படுத்துவாங்க. அப்படி அந்த தர்மசங்கடப்படுத்துகிறவங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சி பண்ணி கொடுப்பார். அதே போல் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மையான நிலையை கொடுப்பார். உங்களுடைய வாக்கு வெல்லக்கூடிய, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அத்தனை பொறுப்புகளையும் இந்த காலகட்டங்களில் பிரகஸ்பதியான குரு கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். சரி, இதை தவிர குருவுடைய விசேஷ பார்வையான ஒம்போதாம் பார்வையாக உங்களுடைய ராசியோடைய நாலாம் இடமான மகரத்தை பார்க்குறார். அப்போ நாலாம் இடம் அப்படின்றது மாத்ருஸ்தானம் அப்படிம்போம். கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் அர்த்தாசிரம சனி நடந்து நீங்களும் பிரச்சனையில் இருந்தீங்க, உங்கள் மாத்ருன்றது அம்மா, அவங்களும் பிரச்சனையில் இருந்தாங்க. அவங்களுக்கு உடல்நலம் நல்லபடியாகி ஹாஸ்பிட்டலைஸ் ஆனவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவாங்க, நல்லபடியாக உடம்பு நல்லபடியாக இருக்கும். கடந்த காலகட்டங்களில் ஹாஸ்பிட்டல் பொருளாதார விரயங்கள் கடுமையாக ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு, அது எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தாய் வழியில் உண்டான சொத்துக்களில் லிட்டிகேஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருந்துச்சு, வம்பு வழக்கு போன்றவை இருந்துகிட்டு இருந்துச்சு, அது எல்லாம் இப்போ விடுவி பெறக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு. அப்போ தாய் வழி சொத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இந்த துளாராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இதை தவிர நாலாம் இடம்ன்றது வண்டி வாகனஸ்தானம்னு சொல்லுவோம். சைக்கிளில் போயிட்டு இருந்த துளாராசிக்காரங்களுக்கு டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். டூ வீலரில் போயிட்டு இருந்த துளாராசிக்காரங்களுக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். காரில் போயிட்டு இருந்த துளாராசிக்காரங்களுக்கு லாவிஷான கார், லக்ஸரியான கார், ஆடம்பரமான கார் வாங்கிறதுக்கு உண்டான அத்தனை தனவரவையும் பிரகஸ்பதியான குரு பகவான் கொடுப்பார். நீண்ட நாள் நோய் நொடியில் அவதிப்பட்டு இருந்த துளாராசிக்காரங்களுக்கு நல்ல சுகத்தையும் கொடுப்பார். அதே போல் இந்த சேர்ந்த, அதாகப்பட்டது கலைத்துறையே சேர்ந்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருமா? வரும். அன்பார்ந்த துளாராசினியர்களே, என்னடா எல்லா காலத்துலேயுமே இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்றும் உடல் நமக்கு ஏற்ற மாதிரி வரமாட்டேங்குதுன்னு. உலகத்தில் ஏற்ற மாதிரி வரணும்னா நீ விட்டால், ஏற்ற மாதிரி வரத்துக்கு வேண்டிய அமைப்பை நீ உண்டாக்கிட்ட கொடுத்தானா நீ சாமர்த்திய வாழணும். நீயே அதை மாதிரி அவசியம்பளுக்கு உண்டாக்கிட்டீங்கன்னா எல்லா காலத்தையும் வாழலாம். இதுதான் தத்துவம். நம்ம எல்லா காலத்தையும் மாதிரி அமைப்பு நம்ம மாற்றிக்க முடியுமா? முடியாது. இப்போ மாத்திரம், ஏன்னா ஆறாம் வீட்டு அதிகாரி எட்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார். மறைமுகமாக துலாத்துக்கு மட்டும் இந்த வாஷி குரு ஃபுல்லாக முழுவதையும் மறைமுகமாக கொடுக்குறார். நேரடியாக கொடுத்தா வாங்காது, யார் மூலம் கொடுத்தா காய் ஆனோன்னா அருமூல் வாங்குறது. கோச்சின்னு போயிட்டுன்னா அந்த பையனை கூண்டு வர முடியாது. அது அதுக்கு யாருக்கு வேண்டியமோ அவன் மூலம் சொல்லி இதாக பண்ணி அதுக்கு எதை கவனிச்சு இதை பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி பெற்ற தாயாச்சு. அதனால் இப்படி ஒரு துலாத்துக்கு பண்ணுறார் பகவான். துலான் சுக்கரனுடைய அமைப்பு, அந்த விஷபத்தில் உட்காந்த குரு ஒரு நாள் இங்கே பார்க்கலையே, அப்படி எப்படி கொடுப்பார் அப்படின்னு கேட்டேன்னா, அவர் மூன்றாம் வீட்டு அதிகாரி, ஆறாம் வீட்டு அதிகாரி அவரே தான் எட்டாம் வீட்டு, எட்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார். எட்டாம் வீட்டில் உட்காந்ததுனால ஒன்று என்னென்னா தோஷங்கள் எங்கெங்க தாக்குமோ அதெல்லாம் நிறுத்தி பண்ணுறாரு. கரெக்டாக பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாரு. அயனசைன போகத்தான விருத்தியாக இருக்குது. மறைமுக ஸ்தானத்தில் நேரடியாக நான் வந்து காட்டுறதுக்கு பதில் மறைமுகமாக சார்ந்தவங்களும் உட்பொழுது உன் கலத்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய செவ்வாய் ரெண்டாம் வீடு சொல்லக்கூடிய செவ்வாய் வீடு ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி உச்சிகத்தில் பார்வை இருந்தாலும் குடும்ப விருத்தியாக இருக்குது.
ஆயுஷ் பெறுகிறது, தோஷம் போயிடுறது, கடன் நிவாரணத்து அந்தி அறிவு பண்ணுறது, வித்தைகள் நன்னா கண்புகுடராக வருது, இப்படிலாம் இருக்குது. அதே சமயத்தில் குருவனுடைய பார்வை சுகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த மகரத்துக்கு வேறதுனால சுகங்கள் நன்னா விருத்தியாகும். சுகங்கள் வரத்துக்கு வேண்டிய வசதிகள் வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணிக்கும். தாய்ஸ்தானம் விருத்தியாகும். தாய்ஸ்தானம் தாம் மாமன் மாச்சான் மறுவாழ் அப்படிலாம் அதெல்லாம் விருத்தியாகும் குடும்பத்தில். ஸோ அவங்களுடைய தயவு இருந்து பந்துக்களுடைய ஒரு தொடர்பு இருக்கும். பிரச்சனைகள்லாம் நீங்கள் உபமும் குடும்பங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாருக்கு. எவ்வளோ ஒன்றாது பாருங்கள். நான்காம் வீடு குரு பாற கடைசியா குடும்பம் ஒத்துமையாக இருக்கும், குழந்தைகள் நல்லா இருக்கும், ஜீவனம் நல்லா இருக்கும், படிப்பு வித்தைகள் நல்லா வித்தைகள் நல்லாவது வெறும் படிப்பு தான். இந்த குப்பை படிப்பெல்லாம் படிப்பு இல்லை, அதெல்லாம் ஏதோ அவ்வளோதான். அவ்வளோ தவிர வேறு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் ஞானம் இங்கே ஞானத்தை கொடுக்குறதுனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் தாய் மகன் உறவு, தந்தை மகன் தாய் மகள் உறவு, பேரண்ட்ஸ் உறவு ஒரு ஒத்துமை உண்டாகும். தோஷங்கள் போய் பிரிஞ்சு போன குடும்பம்லாம் மறுபடியும் சேரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் பிரிச்சல் பிரிஞ்சு போய் மேரிட்டல் மேரிட்டல் ஸ்டேட்டஸ்லாம் நல்லபடியாகிடும். சும்மா சும்மா விவாகரத்தை பண்ணி மாற்றினா உன் தலையில் இப்படி எழுதிருக்குன்னா விவாகரத்து பண்ணி நூற காலம் சரியாயிடுமா? முதல்ல உங்களுக்கு எல்லாம் வாரி கொடுத்துட்றாரு, நடுவில் விட்டுடுறாரு, ஆடி மாதிரி கையை விட்டுருவார். விட்டானா நீங்களாக பண்ணுறீங்கன்னு பார்ப்பாரு. நம்ம வழக்கம் போல் கோட்டை விட்ருவோம் எல்லாத்தையும். அப்போ அடி தடி ஒரு நாசம் போது பாழாகிறது அது. அப்புறம் பகவானை பண்ணிட்டு என்ன குருனால இல்லை, ஒன்றால் அது கிரகங்களால் கிடையாது. அது உடனே கிரகங்களே தானாக வந்து செயல்பட்டு மாற்றி செயல்படுறது. இவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்குது இல்லை. அதனால் வந்து விசுவாசுவாசம் போகிற வரைக்கும் தை மாதம் பிறந்ததுலேருந்து சூப்பர். அதுக்கு பிறகு தை மாசி பங்குனி சித்திரை வரைக்கும் அட்டகாசமாக இருக்கும். பழையபடியே ஜாலியாக ஆடுவீங்க. நாலு மாதம் உங்கள் முயற்சி, பாக்கி இருக்கிற மாதத்தில் அவன் பகவான் ஏற்பாடு பண்ணி பண்ணியிருக்கான். நவகிரகங்கள் சிறப்பாக செயல்படுறது. சனினாலும் அஷ்டமம் இந்த தோஷங்கள்னால் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஐன சைனபோஸ்தான் கேது உட்காந்து தோஷம் உண்டாக்குறது குரு வந்து கிளியர் பண்ணுறாரு. கவலையே பட வேண்டாம். அப்போ அயனம் சைனம் போக விருத்தியாகிடுறதில்ல. ரெண்டாம் வீடு தான் விருத்தியாது, குடும்பம் விருத்தியாது, ஆனால் ஆயுஷ் தீர்க்கமாகிடும். இத்தனைப்பட்ட வசதி வாய்ப்புகளை பண்ணி பகவானே பண்ணி கொடுத்துருக்கும் போது குரு பேச்சினால் ஏற்றம் வரதுக்கூடிய காரணம் என்னென்னா அதை கையில் எடுத்து அவனே கொடுக்குறார். ஆனே ஆன்மீகப்பா பஸ் நமக்காக கூட்டை தொடர்பு கொண்டு சுக்கரன் சனியின் சுக்கரனும் புதனும் தொடர்பு கொண்டு மேக்சிமம் அதிகபட்சம் அவங்க தான் ஒவ்வொரு நாலு நாளைக்கு ரவுண்ட் சுற்றினே ஒரு வேகமாக மாற்றி மாற்றி வருது. செவ்வாய் எங்கே வக்கரமாகணும் ஆக்கிட்டு அங்கே கழகத்தில் போய் வக்கரமானா செவ்வாய் பாலம் ஏகமாக வந்துடும். அதை ரோஷை களை போட்டால் தான் செவ்வாய் நன்னாக வேறு பண்ணும். அப்பேற்பட்ட நிலைமையில் பண்ணி சனியை பார்க்க வச்சு சனீஸ்வரர் வக்கரன்னா எட்டாம் மாதிரி இதெல்லாம் ட்ராமா. அந்த இந்த டைரெக்டாக நேரத்தை பண்ணுறாரு பாரு. இது யார் பண்ணுறது? நம்மளா பண்ணுவோம் இல்லை பரிகாரம் ஒன்று சரியாயிடுமா? பரிகாரம் அதுவே ஆகிடுது இந்த வாட்டி. அதனால் எல்லா காலத்தும் விட இந்த குரு பயிற்சி இந்த வருஷத்தில் விசுவாசத்தை பெற வரைக்கும் சூப்பராக குரு கொடுக்குறார், கை நிறைய கொடுக்குறார், நமக்கு கெந்து சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறார், ஆரோக்கியமான வாய்ப்புடுறார், குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் காணாமல் போயிடுறது, விருத்திக்கு வருது. இதோட என்ன வேணும்? கடன் உபாதி இருக்காது, வியாபாரத்தில் விருத்திக்கிறது, வெளிநாட்டு நல்லா இருக்கும், வெளி வளர்ச்சி நல்லா இருக்கும். இந்த குரு வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஏழாம் இடத்துல இருந்தார், இப்போ அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு போகிறாரு. அஷ்டமத்து குரு அவ்வளவு நல்லது இல்லை இருந்தாலும், ஆனால் எக்கனாமிக்கல் வைஸ் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்க போகிறாருங்க. எக்கனாமிக்கலாக வந்து உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து எந்த குறையும் இருக்காது. நீங்கள் வந்து உங்களுடைய சிம்பல் என்ன, துலா ராசியை பொறுத்த வரைக்கும் என்னது எடை இல்லையா, அந்த துலாம் அப்படிங்கிறது வந்து அப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். ரெண்டு இதுவுமே என்னென்னா குடும்பத்துலேயும் சரி உங்களுடைய உத்தியோகம் பிஸ்னஸ் இந்த ரெண்டு விஷயத்துலேயும் நீங்கள் பேலன்ஸ்டாக இருந்து தான் ஆகணும். இந்த காலகட்டத்தில் குரு வந்து உங்களுக்கு என்னென்னா அஷ்டமத்தில் இருந்து ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு. ரெண்டாம் இடம்ங்கிறத என்னென்னா வருமானம் அப்படிங்கிறது தனம் அப்படின்னு குறிக்கக்கூடியது. அதே மாதிரி நாலாம் இடத்த பார்க்குறாரு, பன்னெண்டாம் இடத்த பார்க்குறாரு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து. அப்போது உங்களுக்கு பணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உறுதியாக வரும். நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு பக்கம் ஜாப்ல இருந்திருப்பீங்க, சரி நம்ம வந்து வேலை பார்த்தது போதும், இனி நமக்காக நம்ம உழைக்கணும், அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டைம் கரெக்டாக அப்படின்னா கரெக்டான டைம் தான். ஏன்னா அஷ்டமத்து குருவில் ஆரம்பிக்க சொல்கிறீங்களே நீங்கள் நினைக்காதீங்க. அஷ்டமத்து குரு பன்னெண்டாம் இடத்த பார்க்குறாரு,
பன்னெண்டாம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஏதாவது ஒரு விரயம் ஆகணும். அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸில் போட்டீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குற ரெண்டாம் இடம்ங்கிறது வருமானம். அப்போது நீங்கள் ஒரு பணத்தை கொண்டு போய் உங்களோட பிஸ்னஸ் நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸில் போடணும், சரிங்களா? அஸ்ட்ராலஜர் சொல்லிட்டாங்களே நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு அந்த ஐடியா இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வருமானமும் ஆட்டோமேட்டிக்காகவே வர ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், முக்கியமாக கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க. ஏன்னா உங்களுக்கு குரு ஆறாம் அதிபதியாக இருக்கார், அவர் அஷ்டமத்தில் போய் இருக்கார் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அப்போது நீங்கள் எந்தவித தப்பும் செய்யலைன்னா கூட பனிஷ்மெண்ட்டு தேடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாகவும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டாலே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லபடியாக வெளியில் வந்துடலாம். அதாவது அஷ்டமத்து குரு பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிக்காதுங்க. முக்கியமாக வந்து ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய ஸ்டாஃபை பற்றி இன்னொருத்தங்கிட்ட குறை சொல்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோன் காலில் ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தங்கிட்ட தரக்குறைவாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ரெண்டாம் இடத்த உங்களுக்கு குரு பார்க்குது. ரெண்டாம் இடம்ங்கிறத வாக்கு பேசுறது. இப்போது அந்த இடத்த இன்னொருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, யார் அப்படின்னா சனி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ குருவும் சனியும் சேரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வாய்ப்புகள் வந்துடும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை திட்டுறதோ அல்லது சபிக்கிறதோ இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப அனுசரித்து போகணும். உங்களுக்கு ரெண்டு குடையவரும் ஏழு குடையவரும் என்னென்னா பத்தாம் இடத்துல நீச்சமாகறாரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பத்தாம் இடம்ங்கிறது தொழில். இப்போ நீங்கள் உத்தியோகம், உங்களுடைய ஜாபு, பிஸ்னஸ்ஸு இப்படிங்கிற விஷயங்களை நிறையா என்ன செய்வீங்க, ரொட்டேஷன் அதை சுற்றிட்டே இருப்பீங்க. அதனால் உங்களால் ஃபேமிலியை சரியாக கவனிச்சிக்க முடியாமல் அவங்கள சரியாக புரிஞ்சிக்க முடியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை பேலன்ஸ்டாக போகணும், வேறு வழி கிடையாது. உங்கள் குடும்பத்தில் வந்து அதாவது அது கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசு பண்ணாமல் ஒரு சாதாரணமாக சாரி அப்படிங்கிற விஷயங்களை கேட்டுருங்க. இல்லை அப்படின்னா இந்த சிம்பிளான சாரிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலை அப்படின்னா அது பெரிய லெவலில் கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து அப்படின்னு போகிறதோ அல்லது பிரிவினைகளை ஏற்படுத்துகிறதோ இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது அஷ்டமஸ்தானத்திலிருந்து, அதே மாதிரி நாலாம் இடத்தையும் பார்க்குது. அப்போது தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய தாயாருக்கு ஹெல்த் இஷ்யூ அல்லது சர்ஜரி கண்டங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேம் டைம் உங்களுக்கும் நீங்கள் உங்களோட ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தை வழி சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள்லாம் வரும். உயில் சொத்துக்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எட்டாம் இடம்ங்கிறது தான் உயில் சொத்து. அதாவது உயில் சொத்தில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி இப்போது உங்களுக்கு ஃபேவராக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. இவ்வளோ நாளாக வீடு கட்டணும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது, சோர்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து குரு வந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு, ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு. ஏதாவது ஒரு சுப விரயம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் நிறைய பேத்துக்கு இருக்குது. வீடு கட்டுறது மட்டும் கிடையாது, நாலாம் இடம்ங்கிறது தான் வாகனமும். அப்போது வாகனம் வாங்கக்கூடியது, ஆல்ரெடி கார் இருந்தால் கூட உங்களுக்கு லக்ஸுரி காரு, வெஹிக்கிள் அதாவது பைக்கு இந்த மாதிரி டூ வீலர் இந்த மாதிரி வாங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது. நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் தான். எக்கனாமிக்கல் வைஸ் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது தான் நடக்க போகுது. ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது வந்து எந்த கெடுபலனும் இல்லை, காரிய வெற்றியை தான் உங்களுக்கு குறிக்கும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியாகும். பட் ஆனால் என்னென்னா அஷ்டமத்தில் இருக்கனால அதை ஒரு கவனத்தோடு நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். அஷ்டமத்து குரு உயிர் கண்டத்தைலாம் கொடுக்காது, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் ஆனால் என்னென்னா கவனங்கள் அப்படிங்கிறது, ஏன்னா பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்ருக்கேன். பொதுவாகவே துளாராசி, துலா லக்னங்கள் வந்து என்னென்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பேலன்ஸ்டாக பண்ணுவீங்க. யாருக்குமே ஃபேவராக இருக்க மாட்டீங்க. ரெண்டு பேர்த்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் உடைய நபர்கள் தான் நீங்கள். பட் ஆனால் என்னென்னா இந்த டைமில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா அஷ்டமத்து குரு அப்படிங்கிறது வந்து என்னென்னா திடீர் விபத்து கண்டங்களை
கொடுக்கறதாவது உயிர் கண்டத்தை கொடுக்காது, விபத்து கண்டங்களை கொடுத்துரும். அதனால் நீங்கள் என்னென்னா ட்ரைவ் பண்ணும்போது உங்களுடைய மனநிலை சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செல்ஃபாக ட்ரைவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வண்டி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நைட் டைம் ட்ராவல் பண்ணுறதே அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களோட பிஸ்னஸ் விஷயமா. ஏன்னா குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணம் பல வழிகளிலிருந்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்காமையே என்னென்னா பயங்கரமாக உழைப்பீங்க இல்லையா, அந்த டயர்டே உங்களுக்கு தெரியாமல் என்ன நம்ம போயிடலாம் இங்கே தானே அப்படின்னு போவீங்க. அது ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டை கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த டைமில் கவனமாக இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சேஃப் ஜேர்னியாக பஸ்ஸோ அல்லது ட்ரெயின் இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம். நைட் டைமு நீங்களாகவே செல்ஃபாக ட்ரைவ் பண்ணிவிட்டு காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு லாங்காக போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்படி இல்லைனா செல்ஃபாக பண்ணாமல் டிரைவரை போட்டுட்டு போங்க. அது வந்து உங்களுக்கு எப்போவுமே சேஃபாக குறிக்கும். ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா, சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா அதை உடனே நீங்கள் மருத்துவரை போய் பார்த்து உடனே டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் 1000-500 முடியக்கூடிய ஒரு விஷயம், பெரிய லெவலில் சர்ஜரி அந்த மாதிரி பெரிய லெவலில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சரி உடனே பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மருத்துவ செலவு உறுதியாக உண்டு. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து கவனமாக இருந்தாலே பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் தானாக இருக்கும். எக்கனாமிக்கலாக பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அனுசரித்து சென்றாலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.